சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை, இல்ல உனக்கும் சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சின்சார்ஜ் அவர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஓல்டு வாட்ச்மேன் பேட்டில் இருக்க நம்ம கேஜிஎஃப் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நியூ இயருக்கும் நம்ம கிறிஸ்மஸ்க்கும் நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ நம்ம அண்ணனை பார்க்க வந்திருந்தோம். ஸோ வாங்க, நம்ம அண்ணனை பார்த்துருவோம். கடைக்குள்ளே போகலாம். ஸோ கடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சுற்றி இருக்க எல்லா கடையோட இந்த கடை எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஜப் 3ல இருக்கோம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது மூணு செட்டாக தான் ஆயிருப்பா ப்ரோ. பிரிண்டடு பார்த்தீங்கன்னா பாரு ப்ரோ, கலர்ஸ் ரொம்ப ஜிங்கா மாரி வேற லெவலில் இருக்கும். எல்லாம் சோட்டா பசங்க டைட்டாக ஆளி வாரி அடிப்போம். சீட்டா செட்டை இப்படி ஆகுது, சீட்டா செட்டை சும்மா அசியா இல்லை. அண்ணன் ஒன்று எடுத்துக்கினேன், சூப்பராக இது. கிறிஸ்மஸ் நைட்டு ஃபுல்லாக அடியாரில் ஜாலியாக சுற்றினே இருக்கும். இது ஃபுல் கை மூணு எத்தா ஆயிருப்பா ப்ரோ. ஆனால் வரவங்களா எனக்கு இது என்னன்னு பார்த்தியா, செட்டு செட்டியா இது செட்டியா வேறு லெவலில் இருப்பா. செட்டு நைட் ட்ரெஸ்ஸுன்னு கேட்பாங்கல்ல, 700 தான், ஒன்லி 700 செட்டு. சும்மா நைட் ட்ரெஸ் போட்டுன்னு எங்கன்னா லாங் ட்ரிப்பு போகிறதா இருந்தால் இதை போட்டுக்கலாம், யூஸ் பண்ணுறது கோவாக்கு. அதுமாரி கோவா செட்டை தான் போடணும்னு அவசியம் இல்லை, டிஷர்ட்டே போடலாம். வேற லெவலில் இருக்கும் டிஷர்ட்டு. சொல்லி வாய முடியல அண்ணா வரா போல அந்த அண்ணனை கேட்கலாம், என்ன சைஸ்னு மட்டும் கேட்கலாம், அவர் வாயில் வர சீஸை மட்டும் கேளுங்க. வா ப்ரோ. ப்ரோ எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? மகாபலிபுரம். பாருங்க, கேஜேபிலேருந்து மகாபலிபுரத்துக்கு வந்து துணி எடுக்க பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா போல. என்ன தலை வேணும்? சட்டை சார்ஜ் இருக்குன்னு சார்ஜ் வேணும். சார்ஜ் இருக்குது ப்ரோ. ஆனால் உங்கள் சைஸில் வந்து 36 தானே வரும், 38 42 42ல 3000 1000 ப்ரோ. அதுக்கு தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த மனுஷன் நல்ல மனுஷன். சில பேர் வராங்க பார்த்தியா, கொஞ்சம் எப்படி நம்ம மண்டியை கழுவுறேன் தவிர இல்லை, அவங்க நம்ம மண்டியை கழுவுறாங்க. இப்போ அண்ணனை நம்ம சீக்கிரம் சாம்பா போட்டேன், ஆல்ரெடி ஏறினே என்ன போட்டுக்கிறா போல, அண்ணனை ஜாலியாக சிரிக்கிறா போல. ஓகே ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா இன்வைட் பண்ணி சொல்லுங்க, கேஜப்புக்கு ஆஃபர் டைட்டாக இருக்குது. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ். ஓகேங்களா ப்ரோ, நீங்கள் பாரு ப்ரோ, சாட்சி பாருங்க. இப்படி போங்க, வேற லெவலில் இருப்பான் ப்ரோ. அம்மா அச்சா லேடி தாத்தா மாரி எங்க மைக்க வச்சுக்கிறேன் பாத்தியா இல்லையா? என்னன்னு இருக்குது. நான் வண்டி ஒரு அக்காவை கேட்டேன், அக்கா இதை போடி வைக்கான்னு கேட்டேன். தம்பி என்னடா இப்படி கேட்டேன், கண்டிப்பாக போடுவோம்டா, எவ்வளோடான்னு கேட்டாங்க. 7 டிஷர்ட் ஆயிருப்பாக்கா அப்படின்னு. தம்பி நான் 7 எடுத்துக்கிறேன்டா தம்பி, நான் எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. என்ன ப்ரோ, ஒரு லேடிஸ் கேட்குறாங்க, அதுவும் தம்பின்னு முறையில் கேட்குறாங்க. நான் கேட்டேன், அக்கா இதை போடி வைக்கான்னு கேட்டேன். எப்படி இது பாரு, சும்மா வேற லெவலில் இது பாரு. கொஞ்சம் இந்த படத்தில் போட்டு வருவாங்க பார்த்தியா, அர்ஜுனா அர்ஜுனா கல்லுக்க அர்ஜுனா, அந்தமாரி போட்டு வருவாங்க பார்த்தியா. அந்தமாரி லவர்ஸ் எடுத்தாங்க, ரெண்டு பேர் ஜோடியாக எடுத்தாங்க. அதெல்லாம் கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு வேணும், நான் ஃபேன்சியாக எடுத்துக்கேன் என்ன வேணாம், எங்களுக்கு இதுவே போதும், 7 டிஷர்ட் போதும் அப்படின்ட்டாங்க. இது பாருங்க, வேற லெவலில் இருப்பான். உட்டியில் பார்த்தீங்களே, உட்டியில் கலர் வந்தது பாரு, அதுலேயே 7 டிஷர்ட் ஆயிருப்பா இல்லை, இதுலேயும் பாரு, சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆமாம் ப்ரோ, தாராளமாக போடுவேன் ப்ரோ, 7 அதுக்கு மேலேயே போடுவேன். ஃபுல்லாக கலர்ஸ் டைட்டாக அமைய வச்சுருப்பேன் பாரு ப்ரோ.
bro இந்த டி-ஷர்ட் எல்லாம் மக்காமா நினைச்சிருக்காங்க இப்ப நான் அந்த பத்துன கிராம் பத்தியா வரது அவளுக்கு அவனுக்கு மாட்ட நினைச்சீங்க அவன ஆசியா நின்னு இருப்பான் அந்த மாதிரி வச்சிருக்கோம் நாங்க கடி ஒரு வாட்டி சுத்தி காட்டு bro அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்ல கலெக்ஷன் பாரு கீழ கும்மி தல கீழ பார்த்தல ஏன் பேசடா அந்த கலெக்ஷன காமிச்சாத புள்ளங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இங்க நான் ஏன் பேசலயே கிர வா கிறிஸ்மஸ்க்கு தரமா இறக்கி விட்டுருக்கோம் பேர் சிங்கிள் பேர் கிறிஸ்மஸ் தாத்தா டி-ஷர்ட் பார்த்தல எல்லா சைஸும் இருக்கு இதுல அதே முக்காசு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ப்ரோ பொறுமையா நின்று தேடி பார்த்தா தான் எல்லாம் கிடைக்கும் அவன் வந்து குதிக்கிறான் பறக்குறான் எதுவுமே கிடையாது தேட மாட்டான் நிறைய மாடல் இருக்குது நம்ம கிட்ட பாரு விடாடா இந்த பேர் முக்காசு தரமாகுதா ஏறுது தீபாவளியை பார்த்துட்டேன் சீசன் டைம்ல கூட பார்க்கல இந்த டைம்லயும் பார்த்துட்டேன் ஏன்னா என்ன இது நான் ஒரு கடையை பார்க்குறேன் என்ன இந்த கடையில் கூட்டமே இருக்குமா வந்து நம்ம கடையில் மட்டும் கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் விக்கி ப்ரோ இப்படி தான் நின்னுறா போல துணி எடுக்காதவன கூட துணி எடுக்க வச்சிருவா போல சும்மா ஒரு செல்ஃபி அப்படியே அது மண்டே கழிவு சீக்காசம் போட்டு ஒரு 2500 ₹3500 பில்லு நம்மளுக்கு இது போதும் ஐயா போட்டோ பாரு எடுத்துக்கோ பாரு இவ்வளோதான் விக்கி ப்ரோ இவர் வண்டி மட்டும் கடையில் இருந்தால் போதும் சும்மா வேற லெவலில் பண்ணிடலாம் வியாபாரமே டைட்டாக பண்ணிவிடுவோம் நாங்கள் அதாவது கொஞ்சம் பெருசாக வராங்களே அவங்களுக்குலாம் 3XL 4XL எல்லா சைஸ்லேயும் இருக்குது எல்லா மாடலையும் இருக்குது சாக்ஸ் நீ காட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியானது ரேட்டு புரியா எல்லாம் வெளியே சொன்னால் 900 ரூபா போடுவானுங்க நம்ம 800 ரூபா தான் அதுலேயே நார்மல் வேணாலும் இது ஒரு பாக்கெட்டு புரியா கொஞ்சம் தூக்கி இந்த பாக்கெட்டில் போட்டுக்கலாம் ஒன்று தூக்கி இதில் போட்டுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் ஓகே அதே 800 ரூபா தான் 6x3 டோன் வந்தாலே 800 ரூபா தான் ஐயா பிளெயின்னா 750 ரூபா கலர்லாம் வேற லெவலில் இருக்கும் சும்மா அச்சா மாரி ஜாகா மாரி ஜாக்கோஸ் கூட அதுலயே வேலை ஜாஸ்தியில் கேட்டீங்களே கொஞ்சம் வசதியானவங்க வருவாங்க ஏழைப்பட்ட பசங்களாம் வருவாங்க அவனுக்கு ஏற்ற மாரி அதை ஒதுக்கிட்டும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுல கொஞ்சம் காஸ்ட்லியாக கேட்குறவங்களுக்கு ஜாக்கோஸ் சும்மா வெயிட்டாக இருக்கும் பாரு நான் சொல்கிறேன் வேற லெவலில் இருப்பான் இது ஒன்று 800 ரூபா வரும் இது ஃபுல்லாகவே கலெக்ஷன் ஃபுல்லாகவே காட்டி தரல அப்போதான் புள்ளிங்களுக்குலாம் பிடிக்கும் இப்போ நியூ இயர் வேறு வருது கிறிஸ்மஸ் வருது பொங்கல் வேறு வருது சும்மா அச்சா லடி தாத்தா மாரியாக போட்டு தாக்க வேண்டியதான் வரவங்களுக்கு ஃபுல்லாக சீக்கா சாம்பு எல்டன் சொல்லல ஃபுல்லாக போட்டு அமுகணும் இப்போ உனக்கு கூட சீக்கிரம் சம்பதா போட்டு அமுங்க அந்த உடியில அண்ணா டிஷர்ட் காட்டுங்கண்ணா கட்டுறோம் ப்ரோ யா நம்மளாம் வேற லெவலுப்பா சும்மா கேஜப்ல வந்தாலே பிள்ளைங்க தான் ஏ பாரு ப்ரோ நாலு டிஷர்ட்டு 1000 ரூபா ப்ரோ நாலு டிஷர்ட்டு நம்ம அண்ணன் கேஜப் அண்ணா பக்கத்துலேயே இருக்கிறா போல எப்படி பக்கத்துலேயே இருக்கிறா போல இங்கே ஒரு அண்ணன் இருக்கா போல அது ஒரு அண்ணன் இருக்கா போல பேர் அங்கே பேர் அப்படியே கேமரா வந்து சேர்த்திருப்பு புரியுதா அதுவும் அவரே கேஜப் கேஜப் 4 அவர் அத்த படம் ரிலீஸ் ஆகுது பேர் ஏ பாரு ப்ரோ நாலு நாலு டிஷர்ட் 1000 ரூபா ப்ரோ பேர் அச்சா லேடி ஜாத்தா மாரி இருப்பான் பையன் போட்டானுங்களே வேற லெவலு இருப்பா சும்மா வேற லெவலு நாலு டிஷர்ட் 1000 ரூபா ப்ரோ ஃபுல்லாக கலெக்ஷன் டைட்டாக இறங்கிடும் சும்மா ரஃபீஸுக்கு போடுற மாரி வாக்கிங் போடுற மாரி சும்மா வீட்டில் இருந்து வெட்டியாகிறவங்களுக்கு வீட்டில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஏன்னா இந்த போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் 7 டிஷர்ட் 4 டிஷர்ட் எடுத்தா 1000 ரூபாயில் சும்மா பார்த்தீங்களா அப்படியே எதுவும் பாரு 7 டிஷர்ட் காட்டுறேன் பேர் இப்படி இப்படி தவிர ஹாய் காய்ஸ் ப்ரோ எங்கே வந்துக்கிறேன் நல்லா பெல்லா பேசுறேன்
இந்த சவுண்டா பேசுங்க. மிஞ்சர்ல இருந்து வந்துறோம். யார பாக்கத்து வந்துறா? அண்ணன பாக்கத்து. அவர் பேரு விக்கி ப்ரோ. விக்கி ப்ரோ. விஜய் விக்கி ப்ரோ பாக்க வந்துறியா? எவ்வளவு லாங்ல இருந்து வந்துறா? மிஞ்சர்ல இருந்து. மிஞ்சர்ல இருந்து. பாரு ப்ரோ, மிஞ்சர்ல இருந்து வந்துறா போல. அட முச்சி அவங்க அப்பா அப்படியே கேமரா சுத்தி திருப்பி. அட முச்சி அவங்க சித்தப்பாவ ஏஜென்ட் கடைய பூட்ட போலனா அவன் வண்டியை வச்சிருவேன்டா. பாத்துக்கோ. இல்ல மேல் கஸ்டமர் தான் நம்ம இருந்தா எவ்வளவு பெரிய கஸ்டமர் பாத்துக்கோ. விக்கி ப்ரோ தேடி வந்துறா போல. இல்லே புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு. என்ன யாரு உங்களுக்கு? என்ன பாருங்க, மகாலிபுரத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்தா போல, இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்துக்கிறா போல. சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் மூணு எடுத்தா 1200 ரூபாய் ஐயா. ஓகேவா ஐயா? ஓகே ஓகே. மூணு சட்டை எடுத்தா 1000 ரூபாய் ஐயா. ஓகே ஓகே. கலெக்ஷன் பாக்குறீங்களா? பாக்குறேன். ஆஃபர்ல வந்துருக்குது, நான் பார்த்தேன். அது யூடியூப்ல பார்த்துதான் நான் வந்து ஷாப்புக்கு. இங்க இந்த ஷாப் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பர்சன் சொல்லி கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால நான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து ஆந்திரா, பட் எங்கள் தெரியாமல் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்ததா வேற லெவலுக்கு. பாரு ப்ரோ, ஆந்திராலேருந்து வந்திருக்கா போல. அதுவும் கேஜேபி தேடி வந்திருக்கா போல. ஆந்திராவில் கடையே இல்லையா? கடை இருக்குது ஆந்திராலேயே. ஹைலைட்னா எதுன்னு பார்த்தா அவர் வாயாலே நான் சொல்கிறேன். பாரு ப்ரோ, நான் என் வாயில் சொன்னால் நல்லா இருக்காது, கஸ்டமர் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். சூப்பர் சூப்பர் வாயில் வேலை. சொல்லு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, ஷாப்பே நல்லா இருக்குது. கலெக்ஷன் போய்டும் கன்ஃபார்ம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வரேன். ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு தவிர உங்களோட அனுப்பி தான். ஜீன்ஸ் பேண்ட் 34. இது 34. மூணு எடுத்தா 1200 ரூபா. லைக்ரால எடுத்தா 4 பேண்ட்டு 1000 ரூபா. உனக்கு என்ன மாரி வேணும்? நல்ல பேண்ட்டு தான் வேணும். அவ்வளோதான். இதெல்லாம் நல்ல பேண்ட்டு தான். அப்போ சும்மா அச்சா லேடி தாத்தா மாரி இருப்பான், வேறு லெவலில் இருப்பான் பேர். அப்படின்னா கிறிஸ்மஸுக்கு ஆஃபரு, டைட் ஆஃபரு. கிறிஸ்மஸ் பர்ச்சேஸு, நியூ இயர் கிறிஸ்மஸு, நியூ இயர்க்காக அச்சிக்கோ. சும்மா வேறு லெவலில் சுற்றுவேன். அப்புறம் உங்கள் வீட்டில் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, எங்கடா எடுத்த பேண்ட்டு மஜாவாக இருக்குது. பட்டுனு நீனா வரும் ப்ரோ. பாருங்க அதுல ஒரு கலர் எடுத்துக்கிறா போல. ஜாகோஸ்ல இதெல்லாம் நம்ம வெளியே எடுக்க போனா 800 ரூபாய் 900 ரூபாய் போடுவானுங்க ப்ரோ. நம்ம அண்ணனுக்கு இது ஃபுல்லாக பிடிச்சிருக்கு ஜாகோஸ். நான் இத்தனையும் ஆஃபர் சொல்லிட்டேன். அது மாதிரி ப்ரோ, ரெண்டு ஜீனு நார்மல் ரெண்டு ஜீன் ஏற்றிங்கன்னா, ஜாகோஸ் ஒன்று ஏற்றிங்கன்னா 1200 ரூபாய் வரும் ப்ரோ. அண்ணனுக்கு ரெண்டு ஜீனு வாங்கிட்டா போல. நான் மூணுமே ஜாகோஸ் எடுத்துக்கிறேன்றா போல. ஆனால் அதனால மூணுமே ஜாகோஸ் கொடுக்குறோம், ரேட்டும் சொல்லிட்டேன். ஆனால் 1500 ரூபாய்ண்ணே. மூணு ஜீன் எடுத்தா 1500 ரூபாய் ஜாகோஸ் மட்டும். வேற லெவலு. அதேமாரி சட்டை டபுள் பாயிண்ட் எடுத்துக்கிறா போல. செக்கிடல பார்த்துக்கிட்டோம். இதுலேயே மூணு சட்டை எடுத்தா 1000 ரூபான்னு நான் சொல்லிட்டேன். அண்ணன் 4 சட்டை கேட்டா போல. எல்லாம் அது நீங்கள் வேறு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ இல்லை, நம்ம கடை வீடியோ இல்லை, கேஜப் வீடியோ கிடையாது. நம்மளது வந்து மூணு எடுத்தா 1000 ரூபாய் மூணு சட்டை. அண்ணன் மூணுமே பக்காவாக எடுத்துக்கிறா போல. அப்புறம் சீக்கே ஒயிட்லேயே பிளாக் வர மாரி மிக்சிங்கில் சுமார் லெவலில் எடுத்துக்கிறா போல அண்ணன். அப்புறம் அதுலேயே டபுள் பாக்கெட்லேயே சிங்கிள் பாக்கெட்டு. அண்ணன் சிங்கிளாக இருக்கிறாரா? இன்னும் மேரேஜ் ஆகல. அண்ணனுக்கு கூட சிங்கிள்ஸில் மேரேஜ் ஆகணும். கேஜப் கடை உள்ள வந்துட்டு கடை வந்து வெளியே போனாலும் அவங்க அம்மா மம்மி பொண்ணு பார்த்துடணும். இங்க கட்டு கம்பி நம்ம ஆளுக்கு கட்டுறதுக்கு ஃபுல்லா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த தடவை துபாயில இருந்து பூரா பிள்ளை இங்க வந்துட்டாங்க, ஒட்டாமத்தை பூரா இங்க வந்துட்டாங்க. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மத்தாம சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சிங்கிள் எடுத்துக்கிறா போல, வேற லெவல்ல எடுத்துக்கிறா போல. ஆஃபர் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாம் இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கழுவி கழுவி ஊரு பேர் என்னது ப்ரோ? நிறைந்திருக்கும் தடைகள் எதையும் மகனே வென்றுவாடியே நினைந்து பகையை கொன்றுவா. வாழ்வீசும் பரிகாலா வீரா வீரா கண்கள்.